ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்ச அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டியும் பொண்டாட்டி, ஏய் கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கறதே வேற. நீங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல நினைக்கல நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏனா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்த என் கைய புடிச்சு இழுத்தப்போ எவக்கையோ எவனோ புடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? பாவம், அவனையும் போட்டு அம்புட்டு அடி அடிச்சிய. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உதச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா, ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி நீயும் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கறத வெளிய காட்டிக்கிறாமே எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற? இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே, எப்படி பார்த்தாலும் குத்துவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கேடி. இந்த மாதிரி புருஷனை நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கும். புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவு. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே அவங்க விலைக்கு விலைக்கு போவாங்க, நாம தான் விரட்டி விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்யு, அப்புறம் பாரு கருவாட்டு பானைய பூனை சுத்தன மாதிரி உன்னையே சுத்தி 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 வரும். நேசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கூடு, எல்லாத்தையும் வடா வரைய புட்டு புட்டு புட்டு. எங்க வேணாலும் கேளுங்க தர. இந்த குஞ்சிரதெல்லாம் ஏன்ட வச்சுக்கிட்டு பல்ல கலட்டிடு, மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. அத்தாச்சி என்னடி வழி கண்ணு, ரெண்டு நாளா தலைவலி தலைவலின்னு முனகிக்கிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருந்து, நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி அவங்கவுங்க வினைய அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்பயா கவலைப்பட்டேன். மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டாஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்ட மக. ஆத்தா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? ரெண்டு வாட்டி வரக்காப்பி வச்சு குடிச்ச, இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல, சும்மா ரெடி. பொண்டாட்டியா தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்ப வாச்சும் இந்த இருக்கிற டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்க விடாதா? அதாச்சி பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சிலைய மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலு போன, அங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க. அதிகம் போனா இன்னும் அஞ்சு அல்லது ஆறு வாரம் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. மண்டக்குள்ள இருக்கதெல்லாம் தெரியுமாமே? ஆமா,
அந்த போட்டோ பார்த்தா மண்டக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போறவா. இவன் சொத்து பூரா வித்து விழுந்தாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தெல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. மறக்க இப்ப இத குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க.